நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. புது பாடல் என்னாவில் தந்தீரே, கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தானியேல் அதிகாரம் 9. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே. இப்போது நான் அந்த அகாஸ்வேர் யார் அப்படிங்கிறதான அந்த விஷயங்களுக்குள்ளாக நான் போகலை. தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே கோரேஸ் மன்னன் தான், கோரேஸ் மன்னன் பின்பதாக தரியு ராஜா. அதாவது இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி, மேதியா ராஜாவும் பெர்சிய ராஜாக்களும் மாறி மாறி அவங்க என்ன செய்வாங்கன்னா ராஜ்யபாரம் பண்ணி வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்தில் பார்த்ததான நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ புஸ்தகங்கள் அன்னைக்கும் இருந்திருக்குது. அந்த புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது, அதாவது அந்த நாட்களில் டோரா, அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம், அதன் பின்பதாக நெஃபிலிம் கெத்துபீம் அப்படின்னு இருக்கும் சரித்திர புஸ்தகங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் அப்படின்னு புஸ்தகங்களை பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்த புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பிரமாணம், நியாயப்பிரமாணங்கும்போது அந்த முதல் 5 புஸ்தகங்கள். இந்த புஸ்தகங்களில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:11-13 வசனங்களை பாருங்கள். எரேமியா 25:11-13 வசனங்கள். ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார். இந்த ஜனங்களோ 70 வருடம் பாபிலோனியாரை என்ன செய்வார்கள்? சேவிப்பார்கள். 70 வருடம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜனங்களுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னது போதும்.
அப்போ அங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கு 70 வருஷம் நடக்கும், 70 வருஷம் முடிந்த உடனே ஆண்டவர் தம்முடையதான அந்த பாபிலோனிய தேசத்தை நியாயம் தீர்ப்பார் என்றும், அதன் பின்பதாக திரும்ப நான் அவர்களை கொண்டு வருவேன், திருப்பி அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வருவேன் எழுத தீர்க்கதர்சனம் சொன்ன வார்த்தையை இவர் புஸ்தகத்தால் அறிந்து கொள்கிறார். அடுத்து 29:10 நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 29:10 இதே போல ஒரு வசனம் தான், அதை மறுபடியும் அவர் அங்கே சொல்கிறது பார்க்க. 70 வருஷம் நிறைவேறின பின்பு, பாபிலோன்ல 70 வருஷம் சிறையிருப்பு நிறைவேறின பின்பு, நான் உங்களை சந்திப்பேன், நான் உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன். பிரதர், இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். புஸ்தகத்தை வாசிக்கிறாரு, அதே அந்த புஸ்தகத்தை வாசித்து 70 வருடம் செல்லும் என்ற தீர்க்க அந்த வார்த்தையை வாசிக்கிறாரு, சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எல்லாம் நடந்ததை பார்க்குறாரு. இப்போ 70 வருடம் முடிகிற நேர கட்டம் வந்துருச்சு, காலமும் நிறைவேறிச்சுங்கிறத இவர் பார்க்குறாரு. யார்? தானியேல் பார்க்குறாரு. சொல்லப்பட்டபடி பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய நியாயத்தீர்ப்பை அனுப்பினதை பார்க்குறாரு. இனி நடக்க வேண்டிய சம்பவம் கூட்டி சேர்க்கப்படுதல் நடக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே அவர் கண்டுபிடிச்சது, ஒன்று அறிந்து கொண்ட விஷயம் அதுதான். காமன் நிறைவேறிச்சு, சொல்லப்பட்ட வருஷங்கள் முடிஞ்சிருச்சு, சொல்லப்பட்ட சம்பவங்களும் தீர்க்கதர்சனமாக சொல்லப்பட்ட சம்பவங்களும் நிறைவேறிச்சு, காலமும் நிறைவேறிச்சு, சம்பவங்களும் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னதான விஷயம் என்னென்னா, நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காலமும் நிறைவேறிவிட்டது, அவன் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டதான சம்பவங்களும் நிறைவேறி ஆயிடுச்சு, இப்போ அது நடப்பதற்காக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியதன் அவசியம் இருக்கு. இப்போ காலதாமதம் ஏன் ஆகிறது? ஆண்டவரே, இது கூட்டி சேர்க்கப்பட வேண்டிய காலம் வந்துருச்சே, திரும்ப நான் அவர்களை சந்திப்பேன்னு சொல்லிட்டு சந்திக்கிற காலம் வந்துருச்சே, நீங்கள் சந்தித்து ஜனங்களை திரும்ப கொண்டு போகிறதான காலம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி, அப்போ வரும்போது நம்ம செய்ய வேண்டியது உபவாசம், நம்மை தாழ்த்துதல், ஜபம், விண்ணப்பம். அந்த 2 4 புஸ்தகம் 7:14 அந்த நாட்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. 4 புஸ்தகம் அதிகமாக வாசிக்கப்பட்ட புஸ்தகம் அந்த நாட்களில். அதில் வாசிக்கிறத போது என்ன வாசிக்கிறோம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். இதை வைத்து தான் ஜெபிக்கிறார். அப்போ என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, பாவம் அறிக்கை செய்கிறார், ஜெபம் பண்ணி. ஜெபம் பண்ணினா என்ன அர்த்தம்? ஆராதனை, நன்றி எல்லாம் பண்றார். பண்ணி சுத்திகரிப்பு செய்து பாவம் அறிக்கை செய்கிறார். ரொம்ப முக்கியம். நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு பண்ணினவைகளை, ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்தவைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கணும், சுத்திகரித்து கொள்ளணும், ஆமாம், அதுக்காக விண்ணப்பம் பண்ணணும். ஒன்றும் இல்லை, விண்ணப்பம் பண்ணுங்கள், கிடைச்சிடும். ஒரு விண்ணப்பம் போடுங்க போதும். அப்பா சொன்னீங்களே, அப்போ அவர் ஜெபம் பண்ணுறார், உம்மில் அன்பு கூர்ந்து. இது வேத வசனத்தை அவர் கையாள்றார். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமக்காரராக இருந்தோம், துன்மார்க்கமாக நடந்தோம், உம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம், உம்முடைய நாமத்தங்கள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செபிகொடாமல் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கு உரியது, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம், உடன்படிக்கையை தள்ளி போட்டது நிமித்தம், சமீபம் தூரமான எல்லா தேசங்களையும் துரத்தப்பட்டிருக்கிற உம்மாலே, நாங்கள் செய்த துரோகத்தினால தான் எங்களுக்கு இப்படி இந்த நாங்கள் துரத்தப்பட்டிருக்கிறோம். இப்போ எல்லா ஜனங்களும் ஆகிய நாங்கள் இந்நாள் இருக்கிறபடி வெட்கம் எங்களுக்கு உரியது, நாங்கள் வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் 8 நாங்கள் பாவம் செய்தபடியால் நாங்கள் வெட்கத்துக்குரியவர்களானோம்.
ஒன்பதாம் வசனம், நாங்கள் கலகம் பண்ணினபடியால் நாங்கள் ஊழியக்காரரை கொண்டு அவன் சொன்ன வார்த்தைக்கு தக்கதாக நடக்காமல் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். இப்படியெல்லாம் நடந்ததப்பா. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பத்தாம் வசனத்தை எல்லாரும் பாருங்க. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு சொல்றார். சொல்லிட்டு ஜெபிக்கிறார், ஐயா நாங்கள் பதினொன்றாம் வசனம் பாருங்க, செவி கொடாமல் விலகி போனார்கள், விரோதமாக பாவம் செய்தோம். நான் இப்போ இவ்வளவுக்கு இவர் ஒன்றும் பாவம் செய்யல, ஆனால் தன்னை தம்முடைய ஜனங்களோடு கூட, தன்னை தன்னுடையதான ஜனங்களோடு கூட இசைந்து அவன் அவர்களுடைய பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு தானும் அதில் ஒருவனாக இருந்து அவன் போராடி ஜெபிக்கிறான். சில நேரங்களில் சிலருக்காக நம்ம ஜெபிக்கும் போது நாம் அவர்களுடையதான பட்சத்தில் நின்று அவர்களுக்காக அவர்களுக்காக நாம பாவரிக்கை செய்து ஜெபிக்கிறது. தேசம் வந்து ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கும்போது தேசத்தில் நடக்கிற அருவறுப்புகளுக்காக தேவனிடத்தில் மன்றாடி தேவனே மன்னித்தருடும் என்று ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தேவனே இந்த ஜனங்கள் மேலே இரக்கமாயிரும் ஆண்டவரே. அதனால் நியாயப்பிரமாணத்தின்படி எழுதியிருக்கிற சாபம் ஆணையாக்கினியெல்லாம் எங்கள் மேலே வந்துருச்சப்பா, வானத்தின் கீழே எங்களுக்கு வந்தது போல் யாருக்கும் வரலப்பா. தீர்க்கதர்சினி சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்கப்பா சொல்லிட்டு பதிமூணாம் வசனம் சொல்கிறாரு, இதெல்லாம் எங்கள் மேலே வந்ததப்பா, ஆனாலும் எங்கள் அக்கிரமலை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாய் கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சவில்லை. என்ன செஞ்சுருக்கணும்? அக்கிரமத்தின்படி திரும்பியிருக்கணும், சத்தியத்தை கீழ்ப்பணிந்திருக்கணும், தேவனுடைய முகத்தை தேடி இருக்கணும். இதை செய்யாமல் போனபடினால் ஆண்டவர் தீங்கை வரப்பண்ணினார். ஆமென். ஆண்டவர் செய்த எந்த காரியத்திலையும் அவர் அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவர். நாங்களோ அநீதி உள்ளவர்கள், செவி கொடாமல் போனோம். ஒத்துக்கொள்கிறார், ஒத்துக்கொள்கிறார். இப்போ நாங்கள்னு ஜெபிக்கிறார். இப்பொழுதுக்கு தனிமையாக ஜெபித்தாலும் தனங்களுடையதான தனங்களோடு ஜனங்களாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோடு கூட தன்னை ஒருவனாக ஆமென் ஸ்தோத்திரம் இணைத்து கொண்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீ ஜனத்தை எகிப்து தேசத்து புறப்பட பண்ணிரே, இந்நாள் வரைக்கும் கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாக நடந்துட்டோம்ப்பா. ஆண்டவரே, உடைய சர்வ நீதியின்படி உமது கோபம் உடைய உக்கரம் உடைய பரிசுத்த எருசலேமின் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும், தயவு செய்து மன்னியும், தயவு செய்து இந்த கோபத்தை மாற்றுங்கப்பா. எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களும் அக்கிரமங்களினாலும் எருசலேமுடைய ஜனமாக எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையாய் போனோமே, எங்களை மன்னித்தருளும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். பதினேழாம் வசனம், இப்போது எங்கள் தேவனே, நீர் உம்முடைய அடியானுடைய விண்ணப்பத்தை உம்முடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுமாப்பா. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களை பாரும், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தை பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதியை அல்லப்பா, எங்களுடைய நீதியை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி விண்ணப்பங்களை வைக்கிறோம்ப்பா. உம்முடைய நீதி உங்கள் மேலே விசுவாசித்து நம்பி விசுவாசித்து நீர் எங்களுக்காக செய்த எல்லாவற்றையும் நாங்கள் உம்மை நம்பி உம்முடைய இரக்கத்தின் கிருபையை நம்பி விண்ணப்பத்தை வைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே தாமதியாயும் தாமதியாதேயும், ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. அந்த வசனத்தை 7:14 7:14 உரிமை பாராட்டி அந்த வசனத்தை நிமித்தம் சொல்கிறார். இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. என் பாவத்தையும் அறிக்கையிட்டார், அவருடைய பாவத்தையும் அறிக்கையிட்டாரா, ஜனங்களின் பாவத்தையும் அறிக்கையிட்டாரா, தன்னை சுத்திகரித்து கொண்டாராம், தேவனுக்கு முன்பதாக உகந்தவனாக்கும்படி அர்ப்பணித்தாராம். இப்படி அவர் அந்த கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டே இருந்தார். டெய்லி ஒரே ஜபந்தான், மறுபடியும் ஒரே ஜபத்தை செஞ்சிட்டே இருக்கிறார், அது ஜபத்தை பண்ணிட்டே இருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது முதல் தரிசனத்தை கண்ட புருஷனாய் காபிரியல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பளி நேரமாய் வேலையினை தொட்டாராம். தொட்டுட்டு அவன் சொல்கிறான், இப்போ உனக்கு அறிவை உண்டாக்கும்படி நான் வந்தேன் சொல்லிட்டு எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை சொல்கிறார். நீ மிகவும் பிரியமானவன், யார் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன், ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிறவர்கள் அவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அவருடைய வசனத்துக்கும்
அவர் அவருக்கு நாம் உகந்தவர்களாக இருக்கும்படி வைராக்கியமாக இருக்கிறவர்கள் ஆமென் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரிடத்தில் மன்றாடி ஜபிக்கிறவர்கள் அவர் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுச்சப்பா, நான் இப்போ அறிவிக்க வந்திருக்கிறப்பா, இப்போ நீ சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்துகொள். அதாவது நீ கவனிச்சிங்கன்னா இந்த அதிகாரம் வந்து அடுத்த அதிகாரத்தோடு தொடர்ச்சியாக போகும். ஆமாம், தொடர்ந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கட்டளை வெளிப்பட்டது, இதை அறிவிக்க நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுச்சுப்பா, அறிவிக்க வந்தேன்னு. அப்புறம் மீறுதலை தவிர்க்கிறதற்கும், ஒவ்வொரு வார்த்தையாக பாருங்கள், மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கரங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், வேத வசன தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் முத்தரிப்பதற்கும், வசனங்களை நிறைவேற்றுவதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும், உன் ஜனத்தின் மேல் பரிசுத்த நகரத்தின் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 70 வருஷம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இப்போ 70 வாரம். இது நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 536-539 இந்த காலகட்டத்தில் இது நடக்குது. முதல் என்ன நடக்குதா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், கட்டளை வெளிப்பட்டது முதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த காலம், எருசலேமை கட்டலான்னு சொல்லி கோரேஸ் மன்னன் காலம். இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்குன்னு சொன்னால் நெகேமியாவின் காலம். அவன் வந்து ஆளை அந்த மதில் சுவரை எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது அல்லவா, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது வந்து அது நெகேமியாவின் காலம். சரி, இதை என்ன சொல்கிறாங்கன்னா நெகேமியா காலத்திலிருந்து இந்த வருஷ கணக்கை போட்டீர்கள் என்றால் அவன் ஸ்தோத்திரம், இது ஓரளவு இயேசு கிறிஸ்தனுடைய பிறந்த வருடத்தோடு கூட வரும் என்று சொல்கிறார்கள். கிமு 4 அதில் வந்து மெர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சரி, பிரபுவாக மேசியா இயேசு கிறிஸ்துவர் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். ரெண்டு பிரிவா 7 வாரம் 62 வாரம் செல்லும். அவைகள் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். இதை வைத்து தான் அலங்கம் கட்டப்பட்ட நான் வருஷத்தில் இருந்து இது ஆமாம் கிட்டத்தட்ட 69 வாரங்கள் அப்படின்னு பார்க்கணும், 483 வருடங்கள். இந்த அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், சிலுவையில் அவர் சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் அவர் மறிப்பது தமக்காக, தாம் செய்த தவறுக்காகவோ தான் செய்ததான பாவத்துக்காகவோ அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் நம்ம நினைச்சுவார்கள். ஆமாம், அல்ல அந்த கமா முடியுது பாருங்கள், ஒரு அரை செமிக்கோலன். அவர் என்ன செய்கிறாரு, மேசியா ஜனங்களுக்காக சென்றார், நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபு. இந்த வரப்போகிற பிரபுன்னு சொல்லி யாரை, பிரபுவின் ஜனங்கள் அழைத்து வரப்போகிற பிரபுன்னு யாரை சொல்கிறாங்க, சின்ன கொம்பு, சின்ன கொம்பு அது அந்தி கிறிஸ்து. வரப்போகிற பிரபுன்னு சொல்கிறது யாரை சொல்கிறார், அந்தி கிறிஸ்துவ சொல்கிறார். அந்த அந்தி கிறிஸ்துடைய ஜனங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை அழித்து போடுவார்கள். இது மறுபடியும் நடக்க போகிறதான அவன் நடக்க போகிற விஷயத்தை பார்க்கணும். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும், முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. 27, அவர் இந்த ஒரு இடத்துல மட்டும் அவருங்கிறதுக்கு பதிலாக அவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொண்டால, நான் எப்போவுமே அவர் என்று சொன்னால் இயேசுன்னு சொல்லுவேன், இங்கே அவர்னு சொல்கிறது பதிலாக அவன் என்று சிலர் சொல்கிறாங்க. நீங்கள் மற்ற மொழிபெயர்ப்புகள்லேயும் அதை நீங்கள் கவனித்திருந்தால் அந்த அந்தி கிறிஸ்து ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்கிரன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பாலாக்கிரல் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். இதுதான் இந்த சம்பவங்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் விளக்கி சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஆம், இப்போ நம்ம இன்றைய சூழலில் நம்முடைய இந்திய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை குறித்தும், இன்றைக்கு இருக்கின்றதான அவன் ஸ்தோத்திரம் இரும்பையும் களிமண்ணும் போல இருக்கிறதான இந்த சூழலை குறித்தும், இன்றைக்கு திருச்சபை அனுபவித்து கொண்டிருக்கின்றதான எழுப்புதலையும், இன்றைக்கு திருச்சபை அனுபவித்து கொண்டிருக்கிறதான இக்கட்டுகளை குறித்தும் அப்படியே அப்பட்டமாக வெளியரங்கமாக மிக தெளிவாக தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், ஐ மீன் என் வாழ்க்கையில், நம்ம திருச்சபை வாழ்க்கையில் சம்பவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் தோத்திரம் முன்னமே புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, முன்னமே தேவனாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது,
தீர்க்க தரிசனத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது எல்லாம், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா, உங்கள் சித்த நிறைவேற நான் ஜெபிக்கிறேன் என்று உபவாசத்தோடு கூட இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய சுய சித்தத்தை அடக்கி நம்முடைய திருச்சபையின் மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மன்றாடி நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் ஆமே நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். இனி வரப்போகிறதான ஆபத்துகளுக்கு நம்மை பாதுகாத்து கொள்வோமாக, பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதை ஒரு 2-3 தடவை உங்கள் சொந்த வாழ்க்கையில் அனுபவமாக்கும்படி முழங்காலில் நின்று இந்த தானியேலின் ஜெபத்தை பண்ணுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. தானியேல் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். 9வது அதிகாரத்தில் தானியேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதான ஒரு அனுபவத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பாவம் அறிக்கை பண்ணும்போது நாங்களாம் ஒரு பாவமும் பண்ணலன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தானியேல் அவ்வளோ ஒரு பரிசுத்தமான தேவனுடைய மனிதர். அவர் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்போது நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அக்கிரமம் செய்தோம், எங்களை மன்னித்தரலும் என்று சொல்லி என்ன செய்கிறார், மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது தன்னையும் சேர்த்து ஜெபிக்கிறதை பார்க்குறோம். இந்த நாளில் நாம் என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக இந்த அதிகாரத்தில் இருந்து பார்க்குறது என்னென்னு சொன்னால் பிறருக்காக நம்ம பரிந்து பேச வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம்ல நடக்க போகிறத தேவன் என்ன செய்கிறார், தானியேலுக்கு அறிவிக்கிறத பார்க்குறோம். தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது என்ன, தேவனுக்கு பிரியமானவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள், பிரியமானவனே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு கூப்பிட்றத இதில் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ யார் தேவனுக்கு பிரியமான, நல்ல ஜெபிக்கிறவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள், தேவனுடையதான கட்டளைகளின்படியும் அவருடைய பிரமாணங்களின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம், அவருக்கு பிரியமாக நடந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுப்போமா? நாம் என்ன செய்வோம், நம்முடைய ஜனங்களுக்காக நாம் பரிந்து பேசுவோம், நம்முடைய ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுவோம் பாவங்களுக்காக. ஆமாம், கர்த்தர் இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தன்னை தேசத்துக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆமாம் நம்ம திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கத்தக்கதான ஒரு மனிதனை தேடினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த நாள் என்ன செய்வோம், தேவனுடைய சமூகத்தில் திறப்பிலே நின்று ஆமீன் உடைந்து போன, அழிந்து போன ஆமீன் தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்பத்தக்கதான கிருபையை நமக்கு தந்தருள்வாராக. நம் தேவனுடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது கர்த்தர் நம்மையும் பிரியமானவர்களே என்று சொல்லி அழைப்பார். நாம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம், அவரை நேசிப்போம், அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, கிருபையும் இறக்கும் தானே நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அந்த ஜபத்தை கேட்கிறபடியால் உமக்கு நன்றி. தானியேலுடைய விண்ணப்பத்தை கேட்டீங்கப்பா, அந்த சிறையிருப்பின் அப்பா அந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே உபவாசித்து உம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜபித்ததை நாங்கள் பார்க்குறோமே அப்பா. அப்பா இப்படிப்பட்டதான அனுபவத்தை எங்களுக்கு தாங்க, நாங்கள் இந்த கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீர் இறங்குவீராக, உம்முடைய ஜனங்கள் மேலே நீர் பரிதாபம் கொள்வீராக. உடைய ஜனங்களுக்காய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மன்னித்து உடைய ஜனங்களை உன் மண்டையில் சேர்த்து கொள்வீராக. தேவனே ஒருவரும் கர்த்தாவே கைவிடப்பட்டு போகக்கூடாதுப்பா, வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு தந்ததில் நான் ஒருவரையும் இழந்து போனதில்லைன்னு சொன்னீங்களப்பா, அதே போல் நாங்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆமாம் கொடுக்கப்பட்டதான் அந்த ஆத்மாக்களை கர்த்தாவே மண்டையில் சேர்க்கத்தக்கதாக தேவரே இந்த நாளில் நாங்கள் பரிந்து பேசுகிறோம் அப்பா. எல்லாருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அப்பா நீ நிவர்த்தியாக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளாக சேர்த்துக்கொள்ளும், ஆமாம் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.